இயல்புதான் எனும்போது மனம் ஏன் எதிர்மறை எண்ணங்களையே எப்பொழுதும் சிந்திக்கிறது? நேர்மறையான எண்ணங்கள் தோன்றுவது குறைவாகவே இருக்க காரணம். அதாவது இப்போ நம்முடைய சூழ்நிலையை எப்படின்னு சொல்லி சொன்னால், எந்த நேரங்களில் எந்த பிரச்சனை வருமோங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் எல்லோருமே இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைலே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அடுத்தவங்கள நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கிடுறது, அடுத்தவங்களாலேயோ சூழ்நிலையாலேயோ நாம் எப்படி பலனடைகிறதுங்கிற மாதிரி அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருந்துகிட்ருக்கோம். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், நமக்கு வந்து அடுத்தவங்கள்டருந்து ஏதாவது ஆபத்து வந்துடுமோ, அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துடுமோங்கிற மாதிரி தான் ஒரு இயற்கையினுடைய அமைப்பே அப்படி தான் இருக்குது. அதனால் எதிர்மறையான எண்ணங்கள் தான் ஈஸியாக வரும், அது இயற்கை. அதனால் அதை நம்ம ஒன்று குறை சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம முடிவுகள் எடுக்கும் பொழுது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால், எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும், எல்லாமே ஒரு ஆர்டரில் வந்துடும். ஆனால் அதே நேரத்தில் ஒரே நாளில் இதெல்லாம் வந்துடும்ட்டுலாம் நினைக்கக்கூடாது. முடி எடுக்கிற வந்த பிறகு சிறு சிறு அதனுடைய ஆற்றல் அப்படியே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். நீங்கள் தேவையில்லாத சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். எதிர்மறை எண்ணங்கள் வந்தாலும் சரி, இப்போ நேர்மறை எண்ணங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதான் செய்கிறீங்க. நீங்கள் எப்படி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதுலேயுமே உங்களுக்கு எட்டக்கூடியதை நீங்கள் செய்யுங்க, எட்ட முடியாத டோட்டல் மைண்ட் கையில் ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் வந்து சுதந்திரமாக போயிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் இந்த எண்ணங்கள் வந்துன்னா வந்துட்டு போட்டோன்னே விட்டுருங்க. எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த சண்டை போடுற வேலையே வேண்டாம். இப்போ நம்ம முடிவு எடுத்துகிட்டோம்னாலும் கூட நம்ம முடிவுக்கு விரோதமாக நடக்கிறதுக்கெல்லாம் எடுத்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. முடிவு எடுக்கிறது முடிவு எடுத்துக்கிடுங்க. எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பழக்கத்துக்கு வந்துடும்.